வணக்கம். சன் பிக்சர்ஸோட சூர்யா நடிச்ச எதற்கும் துணிந்தவன் படத்தோட டீசர் ரிலீஸ் ஆயிடுச்சு. அந்த டீசர் பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். பொள்ளாச்சி சம்பவம் தான் வந்து இந்த படத்தோட கதை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பொள்ளாச்சி சம்பவம் தான் கதை அப்படின்னு சொல்லும் போது வந்து எனக்குலாம் வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அந்த உண்மை சம்பவத்தை வந்து ஜெய்பீம் படம் மாதிரி எடுத்திருக்கலாம், இந்த சம்பவம் வந்து எல்லாருக்கும் போய் சேரும். ஆனா வந்து பாண்டியராஜை வச்சு ஒரு கமர்ஷியல் படமா எடுக்கிறாங்களே, இந்த சம்பவத்தை வந்து ஒரு பணமாக்க பாக்குறாங்களே அப்படின்னு சொல்லி எனக்கே கஷ்டமா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு டீசரை பார்க்கும் போது வந்து சும்மா அந்த பொள்ளாச்சி சம்பவத்தை வச்சு இந்த கதையை எழுதியிருப்பாரு போல இருக்குது. ஃபுல்லா சூர்யா வச்சு ஒரு ஆக்ஷன் படமா பண்ணியிருக்காங்க. சூர்யா வந்து சூரியரை போட்டு ஜெய்பீம்னு இப்படி நல்ல படங்கள்லாம் நடிச்சிட்டு இருக்கும் போது இப்படி ஆக்ஷன் படமா நடிச்சிருக்காரு. இது எப்படி போவோம் அப்படின்னு தெரியல. அதுக்கப்புறம் இந்த டீசர்ல பாத்தீங்கன்னா கத்தி வச்சு ஒருத்தரை குத்துறாரு, அது கூட ஸ்டைலா குத்துறாரு. 10 வருஷத்துக்கு அப்புறம் வந்து சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் வழங்கும் அப்படின்னு சொல்லி இந்த டீசர்ல வருது. கடைசியா மங்காத்தா படத்துல பார்த்தது. அதுக்கப்புறம் இந்த டீசர்ல வந்து வினய் வராரு, அவர் தான் இந்த படத்தோட வில்லன் நினைக்கிறேன். இனிமே தமிழ் சினிமாவில் வந்து வில்லன் அப்படின்னாவே வினயை தான் போடுவாங்க. ஒரு 2 வருஷத்துக்கு இவரை வச்சு அடிச்சு துவச்சிட்டு அதுக்கப்புறம் தான் இவரை வந்து வேற பக்கம் திருப்பி விட்டுருவாங்க, படமே கிடைக்காது. படம் வந்து பாத்தீங்கன்னா செம கமர்ஷியலா இருக்கும் போல இருக்கு. கண்டிப்பா படம்லாம் ஓடிடும் சன் பிக்சர்ஸ் இல்லை.